வணக்கம், என் பேர் ஹேமா லோகன். முந்தின வீடியோவோட இது தொடர்ச்சியாக, இது ரெண்டாவது பாகம். அவர் ராமலிங்க சுவாமி சொற்பொழிவு ஆட்டிகிட்டு இருந்தார். இவரோட அண்ணன் வந்து மறைந்திருந்து போய் தன்னோட தம்பி எப்படி பேசுகிறாருன்றதை போய் பார்த்தார். இவர் 13 வயசில் இவருடைய அக்கா மகள் வந்து இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஒரே தொந்தரவு பண்ணதால் இவருக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை. ஆனால் வீட்டில் உள்ள தொந்தரவால் இவர் அக்காவுடைய மகள் பெயர் தனம் இவரை மணந்து கொண்டாங்க. இவர் அவருக்கு திருவாசகத்தை பற்றி தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார். 35 ஆனதும் அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். சிதம்பரத்துக்கே போய் சேர்ந்துட்டார். அங்கே ராம கிருஷ்ண ரெட்டியார்ன்ற ஒருத்தர் வீட்டிலையே அவருடைய தொந்தரவால் இவர் அவர் வீட்லேயே தங்கியிருந்தார். 9 அவர் வீட்லேயே தங்கியிருந்தார். ஒரு நாள் அவர் ஸ்நானம் பண்ணிட்டு காளி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஆடு பலி செய்கிறத பார்த்தார். இவர் போய் அங்கே பலியெல்லாம் செய்யக்கூடாது, மிருகங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னார். அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற ஜமீன்தாரோட மனைவிக்கு பிரம்ம ராட்சசம் பிடிச்சிருக்கு, அதை தடுக்கிற அது போச்சுன்னா இவங்க வெட்ட வேண்டாம் அப்படின்னு. அதனால் நாங்கள் அங்கே இருக்கிற சாமிங்கள்லாம் ஆடு பலி கொடுத்தாதான் பிரம்ம ராட்சசம் போகும்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் வெட்ட போகிறோம்னு சொன்னார். உடனே இவர் அதெல்லாம் வெட்டக்கூடாது, நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கன்னு சொன்னதால் இவர் போய் அங்கே போய் பார்த்தார். அவர் வீட்டுக்கு போனதுமே இவரை பார்த்த உடனே அந்த பிரம்மராட்சசம் அந்த அம்மா விட்டு போயிட்டு அந்த மனைவி வந்து இரண்டாவது மனைவி வந்து இவர் காலில் விழுந்து விபூதி வாங்கிட்டாங்க. முதல் மனைவிக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கும் விபூதி கொடுத்தார் இவர். அதை கண்ட ஜமீன்தார், என்னுடைய 2 உடம்பு சரியில்லாமல் இருந்து 18 நான் போராடிட்டு இருந்தேன், உங்களை பார்த்த உடனே உடனே நல்லாயிடுத்து, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு நான் திருப்பி கைமாறி என்ன செய்ய போகிறேன்னு கேட்டார். இவர் என்ன சொன்னார், ஜீவகாரண்யம், மிருகங்களை வெட்டக்கூடாது, ஏழை எளிய மக்களுக்கு அன்னம் படைக்கணும் அப்படின்னு சொன்னார். புலால் உண்ணக்கூடாது, இதை நீ தொடர்ந்து உன்னால் பண்ண முடிஞ்சால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னார். இவர் நிறைய பாட்டுங்கள்லாம் எழுதியதால் அங்கே இருக்கிற சிவனடியாருங்களுக்கெல்லாம் இவர் மேலே ஒரே பொறாமை அதிகமாக போயிடுது. அதனால் இவங்க ஒரு வழக்கு தொடங்கினாங்க. ஜட்ஜிக்கிட்ட போயிட்டு இவரோட தமிழ் எழுதின பிழை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவரையும் வரவழைச்சு கேட்கறதுக்காக ஜட்ஜி கூப்பிட்டு வரவழைச்சார். இவர் உள்ளே நுழைந்ததை பார்த்ததும் அந்த வழக்கு தொடங்கினவரே எழுந்து நின்று வணக்கம் சொன்னார். இவரை பார்த்ததும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எழுந்து வணக்கம் சொன்னதை பார்த்துட்டு அந்த ஜட்ஜி சொன்னார், இந்த வழக்கை நான் ரத்து செய்கிறேன், நீயே வழக்கு தொடர்ந்த நீயே வந்து எழுந்து நின்று வணக்கம் சொல்லும் போது இந்த இதுவை நான் ரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதிய பாடல்கள்லாம் திருவருட்பா, இதை நான் இன்றைக்கி அரங்கேற்றம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். இவர் இந்த அவருடைய கொள்கையை வந்து பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக சமரச சண்மய சங்கம்னு 1865 ஆரம்பித்தார். அதை கடலூருக்கு பக்கத்தில் இருக்கிற வடலூர்ன்ற ஒரு கிராமத்தில் போய் ஆரம்பிக்கணும்னு பண்ணார். இவரோட கொள்கையை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சதால் அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க, 80 நிலம் கொடுத்தாங்க இதை நடத்துறதுக்காக. அன்று இவர் என்ன பண்ணார், எல்லாருக்கும் அன்னம் கொடுக்கணும் அப்படிங் சமைக்கணும், அன்னதானம் செய்யணும் அப்படிங்க, ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் 3 அன்னதானம் கொடுக்கணும், இது கொடுத்தாவே நீங்கள் முக்தி அடைவீங்க அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி